சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா நம்ம எல்லோரும் ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்வோம் நம்மளே அறியாமல் அது என்ன அப்படின்னா இவன் எதுக்கு இங்கே இருக்கிறான் இல்லையா இந்த இந்த போஸ்ட்டுக்கு இவன் ஏற்றவன் வேறு யாராவது போட்டிருக்கலாம் இல்லை நான் வந்திருந்தால் கூட நல்லா பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸ்கூலில் காலேஜில் அல்லது நீங்கள் வேலை பார்க்குற இடம் அப்படின்னா அவங்க வந்து அவங்க பொண்ணுங்கிறதுனால முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்க பையன்றதுனால முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவன் ஜால்ரை அடிக்கிறான் இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா அவங்க அவங்க அதுக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அல்லது பொறாமப்படுறோம் இல்லை அவங்களுக்கு அந்த பதவி கிடைத்ததை நினைத்து நம்ம புறாமப்படுறோம் இது உண்மையில் எவ்வளவு பெரிய பாவம் அப்படின்னா பைபிளில் வந்து மோசஸ் எகிப்தில் அடிமைகளை அடிமைகளெல்லாம் கூப்பிட்டு வரான் இஸ்ரேவேல் மக்களை அப்போ அதாவது அவங்க கூப்பிட்டு வரான்றதை விட கடவுள் சொல்வார் மோசஸ் கிட்டே சொல்லி இப்படி பண்ணி அப்படி பண்ண அப்படி பண்ணுன்ட்டு ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த எகிப்து மன்னரே வந்து கடவுள்தான் பேசுகிறாருன்னு ஒத்துக்க மாட்டான் ஸோ இப்போ பலவிதமான அற்புதங்கள் அந்த அற்புதத்தெல்லாம் பார்த்து அவன் மிரண்டுடுவான் மிரண்டு தான் அப்பா நீ அழைச்சிட்டு போ அப்படின்ட்டு அழைச்சிட்டு போ சொல்கிறான் ஸோ எல்லாத்தையும் இஸ்ரோவேல் மக்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்கே ஒரு டவுட்டு வந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிரச்சனையாக பண்ணுறாங்க மோசஸ் கிட்டே அதில் மிகப்பெரிய பிரச்சனையாக அடிக்கடி ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அது என்னென்னா கடவுள் வாங்கிட்ட தான் பேசுவாரா ஏன் எங்கக்கிட்டலாம் பேச மாட்டாரா அது நான் ஒன்ட்டை தான் பேசுவாரா அப்படி இத்தனைக்கும் வந்து மோசஸை தேர்ந்தெடுத்து அவன் மூலமாக பல விதமான அற்புதங்கள் நடக்கும் இருந்தாலும் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி சந்தேகத்தை கிளப்புறவங்களுக்கு வந்து பயங்கரமான தண்டனை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு டைமில் பார்த்திங்கன்னா மோசஸ்டைய சொந்த சகோதரனும் அவனுடைய மனைவியுமே சேர்ந்து மோசஸை பார்த்து இந்த கேள்வி கேட்பாங்க இத்தனைக்கும் ஆரோன் மோசஸோடைய சகோதரன் வந்து மோசஸ் கூடவே தான் இருப்பான் அவனுக்கே ஏன் இந்த மாதிரி எண்ணம் வருதுன்னா அப்போ மோசஸ் வந்து ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான் ஸோ அந்த நேரத்தில் ஒரு பொறாமை ஒரு அழகான பெண்ணை இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானே அப்படின்ட்டு அண்ணன் தம்பினா சுட்சமாக அந்த ஒரு போட்டி இருக்கும் இல்லையா எல்லாத்துலேயும் நம்ம உயர்ந்துருக்கணும் பணத்தில் பொருளில் மனைவியில் அந்த மாதிரி ஸோ அந்த அது வரைக்கும் கரெக்டாக இருந்தவன் இந்த மனைவி வந்த உடனே அவனுக்கு வந்து அப்படி ஒரு பொறாமை வந்துடுது ஸோ அப்போ பொறாமை வந்த உடனே அப்போ சொல்கிறான் இன்னும் கடவுள் நான் உங்கிட்ட தான் பேசுவாரா அப்படின்னு ஸோ அப்போ கடவுளே தோன்றார் தோன்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா எவ்வளோ நேரத்துக்கு நீ இப்படி சந்தேகப்பட்டுட்டு இருப்பீங்க இருக்கிறதுல மிக மிக சாந்த குணம் உள்ளவன் இந்த மோசஸ் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணதுக்காக அந்த ஆரோனுடைய மனைவி உடம்பு ஃபுல்லாக குஷ்டம் வந்துடும் டக்குன்னு உடனே ஆரோன் பயந்துக்கிட்டு மோசஸை பார்த்து ஆண்டவனே மன்னிச்சிடுங்க இப்படி அவ ஒரு அழுகி போன குழந்த மாதிரி மாறிடக்கூடாது அப்படின்னே மோசஸ் வந்து கடவுள்கிட்ட மன்றாடுறான் மன்னிச்சிடுங்க இந்த இந்த பொண்ணை வந்து குணப்படுத்திடுங்க செய்து அப்படின்னு அப்போ கடவுள் ஒன்று சொல்கிறார் சமசூப்பரான அது என்னென்னா தகப்பன் தகப்பனால் முகத்தில் காரி துப்பப்பட்டால் அந்த மகள் ஏழு நாள் வெட்கி தலை குனிய வேண்டாம்மா அதனால் அவளை ஏழு நாள் பாளையத்துக்கு அண்ணாண்ட விளக்கி வைங்க அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல ஸோ அது வந்து தண்டனை அப்போ கடவுள் காரி துப்புறாருன்றாங்க ஏன்னா கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துட்டு உனக்குள்ளே ஒரு பொறாமை குணம் கடவுளை சந்தேகப்பட வைக்கிது இல்லை இங்கே மோசஸ் எதுவுமே பண்ணலாம் ஒரு கருவி அவ்வளோதான் கடவுள் சொல்கிறத அப்படியே சொல்லுவான் அவ்வளோதான் அப்போ நீ கடவுள் அதாவது கடவுள் அப்பா இல்லையா அப்பாவை உன்னால் அடையாளம் கண்டுக்க முடியலன்னா இது எவ்வளோ பெரிய கேவலம் அப்படின்னு கடவுள் காரி துப்புறாரு அப்படின்னு அர்த்தம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா உலகில் விஷயத்திலே கூட ஒருத்தர் இந்த மாதிரி பெரிய பதவியில் இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க எல்லாமே கடவுளின் சித்தத்தின்படி தான் நடக்குது கர்மத்தின் விதிப்படி தான் நடக்குது அந்த கர்மத்தின் விதியை கடவுள் தான் நிர்ணயிக்கிறார் அப்போ அவருக்கு தெரியும் யாருக்கு எந்த பதவி எந்த நேரத்தில் எந்த இடத்தில் கொடுக்கணும் ஒரு இடத்துல வந்து கொடுங்கோல் ஆட்சி புரிகிறவங்க இருக்கிறாங்கன்னா அந்த இடத்தில் அந்த மாதிரி தண்டனையை அனுபவிப்பதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அந்தளவுக்கு பாவம் செஞ்சவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்கள போய் எதிர்க்கிறது மிகப்பெரிய அறியாமை ஏன்னா நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை கிடைக்குது இல்லையா ஜெயிலில் போட்டாங்க பாவம் செஞ்சதுக்கு ஸோ அங்கே போய் ஜெயில் வார்டன் கூடிய சனப்படுங்க உங்கள் தண்டனை உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அங்கே அது ஒரு கருவி அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு தான் கிடைக்கிது மாதிரி தான் நமக்கு யார் வந்தாலும் நமக்கு மேலே நம்மளோட சுப்பீரியராக படிப்புலேயோ பதவியிலேயோ யார் இருந்தாலும் அவங்கள நீங்கள் எதிர்க்கிறீங்க அல்லது அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறீங்க ஏன்னா பெரும்பாலும் எதிர்க்க மாட்டாங்க ஆனால் பின்னாடி பொருளே பேசுவாங்க இல்லையா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனையோ பொண்ணையோ பார்த்து ஸ்கூல்லே அதை பார்க்கலாம் மற்றவங்க அந்த பொண்ணுக்கு ஹெட் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது வந்து நீங்கள் அந்த பொண்ணையோ பையனையோ பேசலை என்ன பேசுகிறீங்கன்னு கடவுள் சொல்றார் ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்தில் வச்சது கடவுள் இல்லையா அவங்களுடைய திறமை உழைப்பு சின்சியரிட்டி பூர்வ ஜன்ம புண்ணிய கணக்கு ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் அந்த இடத்துல வைக்கிது அதேமாதிரி அவன் என்னப்பா பெரிய பணக்காரனுக்கு பிறந்துட்டான் அவன் அப்படி தான் இருப்பான் அந்த பெரிய பணக்காரனுக்கு அவன் பிறக்கிறதுக்கும் அவன் அந்தளவுக்கு புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் பிறக்க முடியும் சும்மா பிறக்கிறது கிடையாது ஸோ அப்போ அந்த புண்ணியத்தின் கணக்கு எல்லாத்தையும் நிர்ணயித்தது கடவுள் அப்போ கடவுள் பண்ணது தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது எவ்வளோ பெரிய தண்டனை யோசிச்சு பாருங்கள் ஸோ அதில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பேசி பேசி பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க ஏன்னா ஒரு சிலர் விட்டுருவாங்க ஒரு சிலர் அது எப்படி நீ என்ன சொல்லலான்ட்டு அதை மனசில் வச்சுட்டு பழிவாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அரசியலில் நிறைய இடங்களில் ஸோ அதுதான் அப்போ கடவுள் ஒருத்தர் ஒரு இடத்துல வச்சுருக்குறாங்க அதை அது அது பார்த்து நீங்கள் பராமரிப்படுறீங்கன்னா கடவுள் அந்த இடத்துல வச்சது தப்புன்னு சொல்கிறீங்க அப்போ கடவுள் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் அதாவது கடவுளை விட நீங்கள் ஏதோ பெரிய புத்திசாலி மாதிரி கடவுள் முட்டாள் மாதிரி ஸோ அதுதான் கடவுள் உங்கள் மூஞ்சில் கரித்து போகிறார் அப்படிங்கிறது தான் அங்கே வந்து குஷ்டம் வந்தது அப்போ பாருங்க ஒரு ஒரு நோய்க்கு பின்னாடி நம்ம என்னென்ன பாவம் செஞ்சுருப்போம் அப்படிங்கிறத வந்து பைபிள் சொல்லுது அது டக்குன்னு உடனே வராது அடுத்தடுத்த ஜென்மத்தில் வரும் பட் அதில் வந்து அப்படி டக்குன்னு வர மாதிரி காட்டுறாங்க அவ்வளோதான் அதனால் வந்து நம்ப முடியல மற்றவங்களால் ஸோ எப்போவுமே வந்து பெரிய ஆளுங்களை வந்து தப்பாக பேசுகிற கூட்டம் நிறையவே இருக்கும் ஸோ அதை நம்பிக்கிட்ட ஆமாம் அவன் ஃப்ராட் பண்ணி தான் பண்ணான் நமக்கு நம்ம நேரடியாக போய் பார்த்த மாதிரி சொல்லுவோம் சில சமயம் அப்படியே அவங்க ஃப்ராடுத்தனம் பண்ணியே முன்னேறி இருந்தால் கூட ஃப்ராடு தண்டம் பண்ணுற எல்லாரும் முன்னேறிட்ட முடியாது அவங்களுக்கு புண்ணிய கணக்கு இருந்தால்தான் முன்னேற முடியும் அந்த புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும் அவங்க அவங்கள யாரும் எதுவும் பண்ண முடியும் அதற்கு பிறகு புண்ணிய கணக்கு தீர்ந்த பிறகு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க ஸோ அதனால் அவங்க எதனால் அப்படி ஆகிறாங்க அப்படின்னு நமக்கும் தெரியாது அதனால் அந்த மாதிரி தப்பே பண்ணி மேலே உயர்ந்தால் கூட அவங்களை பற்றி தப்பான எண்ணம் எடுத்துகிட்டு வர்றது மகாபாவம் ஏன்னா கடவுள் கொடுத்த பதவியை நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும்னு கடவுளுக்கு தெரியும் அதேமாதிரி உங்களுக்கும் கொடுப்பார் அப்படிங்கிறதுல மட்டும் நிச்சயம் வச்சு உங்களுக்குள்ளே என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கோ அதில் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் மற்றபடி எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கோங்க கடவுள் எனக்கு நன்மைக்காக தான் இது எல்லாமே நடக்குது பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு முன்னேறி போயிட்டே இருங்க கடவுள் கூடவே இருக்கிறத உங்களால் உணர முடியும் அதனால் சதா ஆனந்தமாக இருப்பீங்க ஈஸியாக வெற்றியும் அடைவீங்க அது ஆன்மீக பாதையிலும் சரி உலகியல் வாழ்க்கையிலும் சரி ஓம் சாந்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்